சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் பதிவேற்றப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேர அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து உடனுக்குடனே அப்டேட்டை பெறுங்கள் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து தமிழில் இருக்கிற செகண்ட் டேமில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் மற்றும் டெஸ்ட்டாகவும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டினுக்கு வந்து நம்ம டெஸ்ட் தர முடியாது ஏன்னா வந்து ஆன்சர் நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக தெரியும் தேர்ட் கொஸ்டின் தான் நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன் லைவாக தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க கீழே வந்து ஆன்சராகவும் சொல்லலாம் இல்லை நான் புதுசாக தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோவை தெரிஞ்சு இன்ஃபர்மேஷனாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து உடனே உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அலுவம் என்பதன் பொருள் அழுவம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டாங்களா அலுவம் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்படின்னா கடல் பெருமானொற்று படையின் பாட்டுடை தலைவன் பெருமாநாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் தூண் என்பதன் பொருள் தரும் சொல் தூண் என்பதற்கு பொருள் தரும் சொல் அப்படின்னா தூண் அப்படின்னா மதலை ஸோ ஃபோர்த் கொஸ்டின் உலகு கிளர்ந்தென்ன உரு உலகு அது உலகு உலகல்ல உலகு கிளர்ந்தென்ன உருக்கழு வங்கம் திரை பெருங்கடல் நீரிடை போல இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் லைவாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஆன்சர் தெரிஞ்சுங்க கீழே வந்து கமெண்ட்டாகவும் சொல்லலாம் இல்லைன்னா இன்ஃபர்மேஷனாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அகநானூறு மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆன்சர் தெரிஞ்சுங்க கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல் நீக்கான் என்பது யாரை குறிக்கிறது நீக்கான் என்பது யாரை குறிக்கிறது நாவாய் ஓட்டுபவன் வங்குல் என்பதன் பொருள் வங்குல் என்பதன் பொருள் காற்று முன்னீர் வணக்கம் என்று கடல் பயணத்தை பற்றி குறிப்பிடப்படும் நூல் முன்னீர் வணக்கம் என்று கடல் பயணத்தை பற்றி குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம் பல வகையான கப்பல்களின் பயர்கள் குறி பற்றி குறிப்பிடப்படும் நூல் பல வகையான கப்பல்களின் பயர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்டாங்களா ஆன்சர் வந்து சேந்தன் திவாகரம் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று எந்நாட்டு அருங்காட்சியகத்தில் காணப்படுகிறது தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று எந்நாட்டு அருங்காட்சியகத்தில் காணப்படுகிறது வில்லிங்டன் அருங்காட்சியகம் அது அந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூசிலாந்தில் இருக்குது களஞ்சை கம்மியை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் களஞ்சை கம்மியர் வருக்கன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை களம் கம்மியா செஞ்சா மணிமேகலை அப்படின்னு வச்சுக்காங்க இரும்பு ஆணிகள் துர்ப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணைகளை பயன்படுத்தினர் இந்த ஆணிக்கு என்ன பெயர் தமிழர்கள் வந்து இரும்பாணிகள் துருப்பிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்கோசரம் மரத்தாளான ஆணிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்போ இந்த ஆணிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க தொகுதி பெரிய படகுகளின் முன்பகுதியில் யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்தனர் இதனை எவ்வாறு அழைத்தனர் பெரிய படகுகளின் முன்பகுதியில் யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்தன இதனை எவ்வாறு அழைத்தானே அதாவது பெரிய பறக்கத்துக்கு முன்னாடி வந்து யானையோட ஒரு அந்த தலையை மட்டும் குதிரையும் அண்ணம் போன்றவற்றோட தலையை மட்டும் விரும்பித்தாங்க இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க என்ன பேரால் அழைச்சாங்க அப்படின்னா கறிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படின்னு சொன்னாங்க கரினா யானைன்னு தெரியும் பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அதுதான் முகமாக வந்து இருந்துச்சு முகத்தை மட்டும் அப்படின்னு அமைச்சுக்காங்க ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுதுபார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆனாலும் பழுதுபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் அதாவது ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பழுதுபார்த்தே ஆகணும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது வருஷம் ஆனாலுமே பழுதுபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சொன்னது ஒரு வாக்குமே சொல்லுகிறாங்க நான் வாக்கர் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது கப்பலோட முதன்மையான உறுப்பான அடிமரம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எரா அதாவது கப்பல் செலுத்துபவரை என்னென்ன பெயரில் அழைக்கின்றனர் கப்பல் செலுத்துபவரை என்னென்ன பெயரில் அழைக்கின்றனர் ஆன்சர் தெரிஞ்சுங்க கீழகமல்ல சொல்லலாம் மீக்காமன் கப்பலோட்டி மாலுமி நீக்கான் அப்படிங்கிற பேரில் நீக்கான் அப்படின்னா என்னன்னு முன்னாடி பார்த்தோம் மீக்காமன் அப்படின்னு வந்து கப்பல் தான் சொல்லுவாங்க கப்பலோட்டினோ வந்து யாருன்னா கப்பல் சொல்லுவாங்க மாலுமினாலும் கப்பல் போகிறதான் சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்ற உண்மையை கூறக்கூடிய நூல் அதாவது காத்தோட திசையை வச்சு கப்பலில் வந்து தமிழர்கள் செலுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய நூல் என்னான்னு கேட்டுக்கிறாங்க புறப்பாடல் அப்புறம் எந்த பொருளில் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கலங்கரை விளக்கம்னு நம்ம எந்த பொருளை வச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த பொருளில் கலங்கரை விளக்கம் எனப்பட்டது அப்படின்னா கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிற பொருளை தான் வந்து கலங்கு அரை விளக்கம் அப்படிங்கிற அழை சொல்கிறாங்க தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி கப்பலை வந்து இந்த கரட்டான திசையில் வந்து திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்னான்னு கேட்டிருக்கிறாங்க சுக்கான் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் தெரிஞ்சிச்சு எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்டவைகளை படைத்தவர் அதாவது எண்பத்தி நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிறது ஒரு நூல் கமா போல எண்பது நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிற ஒரு நூலையும் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற நூல்களை எல்லாம் படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஜூல்ஸ் ஜூல்ஸ்வெர்ன் அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆழ்கடலின் அடியல் என்ற புதினத்தை எழுதியவர் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் இதுக்கு ஆன்சர் ஜூல்ஸ் வெர்ன் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் பயிற்றும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் அதாவது கற்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியத்தில் மட்டும்தான் அது காணப்படும் அப்படின்னு அந்த சொற்கள் என்ன சொற்கள் அப்படின்னா திரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் திரி இச்சில்லை இரு இச்சு வராது பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து வள்ளிணமைக்கும் மிக அளவு கேட்டலாம் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாவி ஜன்னல் போன்றவை எவ்வகை சொல் அதாவது இயச்சொல் திருச்சொல் திசை சொல் வடை சொல் அதில் சாவியும் ஜன்னலும் எவ்வகையான சொல் அப்படின்னா திசைச்சொல் வட சொற்களை எத்தனை வகையாக பிரிப்பார் வடச்சொற்களை வந்து எத்தனை வகையாக பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஆன்சர் வந்து இரண்டு வகையாக என்னென்னா தற்சமம் தர்பவம் அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ரத்தம் அப்படிங்கிறது எவ்வகை சொல் அப்படின்னு ரத்தம் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது எந்த வகை சொல் அப்படின்னா வடச்சொல் எல்லோ எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் அப்படி அது என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இயற்சொல் அச்சன் என்பதன் தமிழ் பெயர் அச்சன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஒரு பெயர் இருக்குது அது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தந்தை மாலுமி என்பதனுக்கான ஆங்கில சொல் மாலுமி அப்படிங்கிற தமிழ் அப்படின்னா அதோட ஆங்கில சொல் என்னன்னு சொல்கிறாங்க செயலர் பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் பாரதிதாசன் வந்து ஒரு நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் அவர் இல்லைன்னா அந்த நாடகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பிசிராந்தய நாடகம் வெறுப்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டு வெறுப்பு என்பதன் பொருள் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க மலை நிகர் என்பதன் பொருள் அதாவது நிகர் என்பதன் பொருள் இவருக்கு நிகர் யாருமே அப்படின்னு சமம் அப்படி சொல்லுமா அப்படி வந்து ஆன்சர் வந்து சமம் வைப்புலி என்பதன் பொருள் அதாவது வைப்புலி என்பதன் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம் இது வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணல நான் இதுதான் ஆன்சரு பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை தான் வந்து நம்ம வந்து வைப்புலி அப்படின்னு சொல்லுவோம் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் அதாவது நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்னென்னு கேட்டுருக்காங்க நாலடியார் வைப்புலி கோட்பாடா வாய்த்தீயர் மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லார் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தலைப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க பாடல்ல தலைப்பு வைப்புலி கோட்பாடா வாய் மிக்க சிறப்பின் சே அரசர் செரின் வல்லார் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தலைப்பு அழியா செல்வம் வைப்புலியின்னா அல்லோட குரல் சேமித்து வைக்கும் இடம்னு சொல்லுவாங்களா நம்ம வேலையை பார்த்தோம் திருக்குறள் வகுப்புகளோட வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி முனிசாமி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை அதாவது வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை அப்படிங்கிற இந்த மூன்று நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் வந்து இதுக்கும் வந்து திருக்குறளாளர் வி முனிசாமி எல்லாம் திருக்குறளை பற்றி சொல்லிறதுனால திருக்குறளாளர் வி முனிசாமி அப்படின்னு சொல்லிக்கலாம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை இயற்றியவர் அதாவது குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றியும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை இதெல்லாம் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுப்ரபாரதி மணியன் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்காங்க கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் அப்படி இதுக்கும் வந்து சுப்ரபாரதி மணியன் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை தொல்காபி ஒன்று சொல்லும் நன்னூல் ஒன்று சொல்லும் நான் கேட்குறது ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நன்னூல் சொல்கிறது நாற்பத்தி ரெண்டு பேரு என்பதன் பேரு என்பதற்கான ஓர் எழுத்து மொழி சாரி அது பேரில் பே அப்படின்னு வரும் பிரிண்டிங் டைப்பிங் மிஸ்டேக்கு பே என்பதன் ஓர் எழுத்து மொழி மேகம் அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் பதம் அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கக்கூடிய பதம் அதாவது பிரிக்க முடியாதுன்றால் அதுக்கு வந்து வேர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பிரிக்க முடியாத பதம் பகா பதம் பிரம்மாக்கள் என்பதன் பொருள் அது பிரம்மாக்கள் என்பதன் பொருள் அப்படின்னா படைப்பாளர்கள் நெடி என்பதன் பொருள் நெடி அப்படிங்கிறதுக்கான பொருள் நாற்றம் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் தேனரசன் வெள்ளை ரோஜா என்ற கவிதை நூலை இயற்றியவர் வெள்ளை ரோஜா என்ற கவிதை நூலை இயற்றியவர் தேனரசன் கலையுலக பிரம்ம மக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அலைகள் சேர்ப்பவர்களே ஒரு மண் வேண்டுகோள் ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் என்ற பாடல் வரிகளை பாடியவர் இந்த பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டாங்களா இதுக்கு வந்து தேன் அரசன் வன்கீரை என்பதன் பொருள் வன்கீரை என்பதன் பொருள் அப்படி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க வளமான கீரை காலமேக புலவரின் இயற்பெயர் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வரதன் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் மடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யாருகிட்ட திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் வரதன் வரதன் இனிமையர் பெயர் கொண்டவர் அப்படின்னாலும் காலமேக புலவர் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள புனையாத ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாழை இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை கருத்துப்படம் ஓவியங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் கருத்துப்படம் ஓவியங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் இந்தியா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க ராஜா ரவிவர்மா கொண்டையராஜி நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பார் கொண்டையராஜி ஆட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பார் பசார் பெயிண்டிங் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த ஆண்டிலிருந்து வரு இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் குறிப்பிடுகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டிலிருந்து இயங்கி வருவதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் எந்த ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டது செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் எந்த ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னை கிடுதிசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது உவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சூடைகள் மற்றும் தமிழ் நூல்களின் எண்ணிக்கை உவேசான் நூலகத்தில் உள்ள ஓலைச்சூடைகள் மற்றும் தமிழ் நூல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுபவது தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது கன்னிமரா நூலகம் வள்ளுவர் கோட்டம் என்னும் சிற்ப அதாவது கலைக்கூடம் எந்த ஆண்டில் பணிகள் தொடங்கப்பட்டு எந்த ஆண்டில் பணிகள் வந்து முடிவடைந்தது வள்ளுவர் கூட்டம் எனும் கலைக்கூடம் எந்த ஆண்டில் பணிகள் தொடங்கப்பட்டு எந்த ஆண்டில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை ஏழாயிரம் டன் மதுரையில் அமைந்துள்ள உலக தமிழ் சங்கத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன மதுரையில் அமைந்துள்ள உலக தமிழ் சங்கத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன தொல்காப்பியர் ஔவையார் காபிலர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு சோழன் தலை தலைநகராகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார் பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் வகையில் எத்தனை சிற்ப தொகுதிகள் அமைந்துள்ளன பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் வகையில் எத்தனை சிற்ப தொகுதிகள் அமைந்துள்ளன நாற்பத்தி ஒன்பது வேர் வேறு என்பதன் தொழிற் பேரு வேறு அல்லது பேர் பேரு என்பதன் தொழிற்பெயர் முதல்லை தெரிந்த தொழிற்பெயர் அது ராங் பேரு என்பதன் எவ்வகை தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் கையெழுத்துப்படி என்பதன் ஆங்கிலச் சொல் கையெழுத்துப்படி என்பதன் ஆங்கிலச் சொல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் இருக்கக்கூடாது என்று திருவள்ளுவர் கூறுவது குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவது சோம்பல் லாஸ்ட் கொஸ்டின் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்தப்பணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடே ஐந்து நிமிடங்களில் விடுதலை பெறும் என்ற கூட்டை கூறியவர் பின் கே இவர் யார் அப்படின்னா சிதம்பரின் வாழ்க்கைக்குள்ள ரெண்டு வர ரெண்டு ஆயுள் இரட்டை ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் வாயில் வாழ்நாள் தண்டனையை வழங்கிய ஒரு நீதிபதி தான் வந்து பின்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கு கொடுங்க இந்த வாட்ஸ்அப்பும் டெலிகிராம் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேர்ந்து பயனடையணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் பதிவேற்றப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேர அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து உடனுக்குடனே அப்டேட்டை பெறுங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா குரூப் ஸ்டடி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முடிச்சா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்டா நம்ம சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்குனால முன்னாடியே வந்து சாப்பிட்டா வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன் முதல்ல வந்து இன்றைக்கி அடுத்த நாளைக்கு டெஸ்ட்டுக்கான வீடியோவை நான் இன்றைக்கி போடுவேன் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நீங்களும்